அனைவருக்கும் வணக்கம். இந்த பகுதியில் நம்ம பார்க்க போறது குரு பெயர்ச்சி பலன்கள். மிதுனம் மிருகஷீரிடம் 3-4, திருவாதிரை புனர்பூசம் 1-2-3. குரு பகவான் ராசிக்கு 5 இடத்துக்கு செல்வது சிறப்பான பலனை தரும். குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலைக்கும், திருமணம் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும், பொருளாதார வளம் பெருகும், பெண்களால் மேன்மை உண்டாகும், புதுமண தம்பதியருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும், குருவின் 5-7 இடம் பார்வை மூலம் நன்மை உண்டாகும். பிப்ரவரி 2018 14 இருந்து 6 இடமான விருச்சிக ராசிக்கு குரு பகவான் மாறுவதால் நன்மை பெற இயலாது. ஆனால் அவரது 9 இடத்து பார்வை நன்மை ஏற்படும். ராகு ராசிக்கு 2 இடமான கடகத்தில் இருப்பதால் குடும்ப பிரச்சனைகள் உருவாகலாம். கேது 8 இடத்தில் இருப்பதால் உடல் நலக்குறைவு வரலாம். சனி பகவான் 6 இடத்தில் விருச்சிக ராசியில் இருப்பதால் பணப்புழக்கம் முயற்சியில் வெற்றி உண்டாகும். 2017 டிசம்பர் 19 சனி விருச்சிகத்திற்கு இருந்து தனுசு ராசிக்கு மாறிய பின் நட்பலன்கள் பெற முடியாது, அலைச்சல் அதிகரிக்கும். செப்டம்பர் 2017 இருந்து ஜனவரி 2018 குடும்பத்தில் மகிழ்ச்சிக்கு குறைவு இருக்காது. தம்பதியரிடையே அன்பு மேலோங்கும், உறவினர்கள் இணக்கம் உண்டாகும், உற்சாகமுடன் பணிகள் ஈடுபடுவீர்கள், நினைத்த காரியம் வெற்றிகரமாக முடியும், கையில் பணப்புழக்கம் அதிகரிக்கும், தடைப்பட்ட திருமணம் நடக்க வாய்ப்புள்ளது. தொழில் வியாபாரத்தில் சனி பகவானால் லாபம் அதிகரிக்கும், கூட்டாளிகளுக்கிடையே ஒற்றுமை நீடிக்கும், புதிய தொழில் முயற்சி வெற்றி பெறும், எதிரிகளால் இருந்த முட்டுக்கட்டைகள் விலகும், வியாபார விஷயமாக சிலர் வெளிநாடு சென்று திரும்புவார்கள். பணியாளர்களுக்கு நிர்வாகத்தின் ஆதரவு கிடைக்கும், விரும்பிய பணி இடமாற்றம் கிடைக்கும், குரு பகவானின் 9 இடத்து பார்வை, பொருளாதார வளம் மேம்படும், சிலருக்கு புதிய பதவி கிடைக்கும், மாணவர்கள் கல்வி வளர்ச்சி காண்பார்கள், நல்ல ஆலோசனை கிடைக்கும், பெண்கள் குடும்பத்துடன் புனித தலங்களுக்கு சென்று வருவார்கள், நீண்ட நாட்களாக தடைப்பட்ட திருமணம் கைகூடும், குழந்தை பாக்கியம் கிடைக்கப்பெறும். பிப்ரவரி 2018 இருந்து செப்டம்பர் வரை குரு பகவான் 6 இடமான விருச்சிக ராசிக்கு மாறுவதால் பிறருக்கு கட்டுப்பட்டு போகும் நிலை உருவாகும், மந்த நிலை ஏற்படும். ஆனால் குரு பகவான் 9 இடத்து பார்வையால் ஓரளவு நன்மை பெறலாம், குடும்ப தேவைகள் பூர்த்தியாகும். ஏப்ரல் 9 முதல் அக்டோபர் 3 வரை குரு வக்கிரம் அடைந்து துலாம் ராசிக்கு மாறுவதால் நல்ல பலன் பெறுவார், பெண்கள் நன்மை கிடைக்கும், பணியாளர்களுக்கு பொறுமை தேவை, சிலருக்கு திடீர் இடமாற்றம் ஏற்படலாம், தற்காலிக குடும்பத்தை விட்டு பிரியும் நிலை உருவாகும், மாணவர்கள் ஆசிரியர்கள் அறிவுரை கேட்டு நடந்தால் நல்லது, பெண்கள் குடும்பத்தினருடன் விட்டு கொடுத்து போவதும் வாக்குவாதத்தை தவிர்க்கவும், வேலைக்கு செல்லும் பெண்கள் அதிகமாக உழைக்க வேண்டி இருக்கும், தடைப்பட்ட திருமணம் சுப நிகழ்ச்சிகள் கைகூடும் ஏப்ரல் 9 பிறகு. இதற்கான பரிகாரங்கள்: வெள்ளி அன்று பாம்பு புற்று கோவில் வழிபாடு செய்ய வேண்டும், தேய்பிறை அஷ்டமி அன்று பைரவருக்கு விளக்கு போட்டு வழிபாடு செய்ய வேண்டும், செவ்வாய் அன்று முருகனுக்கு பால் அபிஷேகம் செய்ய வேண்டும். நன்றி, வணக்கம்.